நம்ம ஷோல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தவறு செய்தால். இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எதுவும் ஒரு புது டீம் தான். ஸோ படம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். 5 வருஷமா இந்த படம் வந்து அப்படியே இந்த தக்கல்ல போட்டு நிக்க வச்சுட்டு இருந்தாங்க. இப்பதான் வந்து ஒரு வழியா முயற்சி எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பற்றி நம்மளுக்கு வந்து போட்டு காமிச்சாங்க. அப்படி போட்டு காமிக்கும் போது பயங்கரமான ஒரு ஒரு கூஸ் பம்ப்ஸ். என்னன்னா வந்து படம் வந்து இந்த எலெக்ஷனுக்கு ஏத்தா மாதிரி இருக்குங்க. ஆமா, பயங்கரமான ஒரு ஒரு உள்ள நடக்கக்கூடிய அரசியலை இப்போ எப்படி போட்டு காட்ட முடியுமோ அப்படி போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ரீசெண்டா நம்ம காதல் எல்லாம் என்ன கேட்டுட்டு இருக்கோம், ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் எந்த சைடு கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனை கண்ணுக்கு முன்னாடியே எடுத்துட்டு வந்து நிறுத்திருக்காங்க நம்மளோட டைரக்டரும் ஹீரோவும். சூது கவுன்ல நம்ம எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்போம், ஒரு மாதிரி பயங்கர பேட்டர்னா இருக்கும் இல்லையா. ஸோ பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்குறது, அதுவும் அப்போ விஜய் சேதுபதி வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ்லாம் கிடையாது. பட் ஒரு நலன் வந்து ஒரு படம் சொல்லும் போது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பேட்டர்ன்ல ஒண்ணு இருந்துச்சு இல்லையா. ஸோ அதே பேட்டர்ன்ல இங்க ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஸோ திட்டத்திட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு சூதுக்கவும் படம் வந்து முழுக்க முழுக்க பாலிடிக் தான். ஒரு அரசியல் கட்சி, அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி, இதுக்கு நடு நிலைமையான ஒரு கட்சி, அதாவது பல வருஷமா ஜெயிக்காம இப்போ புது ஒரு வேட்பாளரை நிறுத்தி இந்த கட்சியை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மாமனார். ஸோ இவங்களுக்கு நடக்கிற ஒரு கதை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் கவுக்கணும் அப்படின்னா வந்துட்டு ரெண்டு பேர் மேலேயும் ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை நம்ம வச்சே ஆகணும். அது எந்த குற்றச்சாட்டு அப்படின்னா, பொண்ணு விஷயமா இருந்தா இன்னும் கொஞ்சம் மக்களிடையே போய் ரீச் ஆகும் இல்லையா. ஸோ அதை மெயின் கருவா வச்சுதான் இந்த படத்தோட கதையே அப்படியே ஆரம்பிக்குது. வாழ்க்கையில நடக்கிற எல்லா நிகழ்வுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஸோ கோயம்பேட்டில் வந்து வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்க ஒரு 5 பசங்க. ஸோ இவங்களுக்கு வாழ்க்கையோட பெரும் புள்ளியாவே பணம் தான் தெரியுது. அப்படி பணத்தை சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் வந்து இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி காசை சம்பாதிச்சா வந்து ஒரே நாள்ல நம்ம பணக்காரன் ஆயிடலாமே அப்படின்னு வந்து எல்லா மைண்ட்லயுமே தாட்டா இருக்கு. ஸோ அதுக்கு என்னென்ன வேலை பார்க்க முடியுமோ எல்லா வேலையும் பாக்குறாங்க. நடுநிலைமையான கட்சி இருக்கு இல்லையா. ஸோ அந்த கட்சி நல்ல கட்சி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி மாஃபிங் பண்ணி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணலாம். இப்போ வாட்ஸ்அப் சேனல்லாம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ வாட்ஸ்அப் சேனல்ல போட்டோம்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 பேருக்கு ஒரே குரூப்ல அனுப்பிச்சோம்னா அது பயங்கரமா ரீச் ஆகும். ஸோ மக்களிடையே பரபரப்பா அப்படியே பரபரப்பா வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ஐடியா தோன்றதா போய் அந்த நடுநிலைமையான கட்சிக்கிட்ட சொல்ல, அவங்க என்ன பண்ண, நான் கொடுக்குற ஒரு பொண்ணோட போட்டோவை எடுத்து நீங்க அதில் போடுங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்ல, உடனே அந்த போட்டோவை எடுத்து இவங்க மாஃபிங் பண்ணி எதிர்கட்சியோட இது பண்ண அப்படியே பல கட்சிகளும் அப்படியே திண்டாடி போக, யாரா இதை பண்றது அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல வந்து இந்த இந்த நடுநிலைமையான கட்சிக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கேட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட்டை நான் வந்து தர முடியாது, நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்ல. ஸோ இவங்க கட்சிக்கும் ஆப்பு வைக்கிறதுக்காக ஒரு போட்டோ மட்டும் ரெடி பண்ணி அதே மாதிரி மாஃபிங்லாம் பண்ணி இவங்களுக்கு அனுப்ப, உடனே இவங்க என்ன பண்றாங்க, டேய் எப்பா நீங்க பெரிய வித்தக்காரங்க தான்டா, காசு கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துடுறாங்க. ஸோ இந்த காசை எப்படிலாம் எடுக்க போறாங்க, போலீஸ் கிட்ட மாட்டாம இவங்க ஆளுங்கிட்ட மாட்டாம எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கறதான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஒரு புது டீம் ஒரு லேகே அடிக்காத ஒரு ஸ்கிரீன் பிளேயோட பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ படத்துல என்னன்னா வந்து நம்ம ஜட்ஜே பண்ண முடியாத நிறைய ட்விஸ்ட் வந்து படத்துல வந்து இருந்துச்சு. நிறைய டைலாக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் டைலாக்ஸ் வழியா அப்படியே அரசியல் கட்சிகள்லாம் சாட்டையால் அடித்தது போல் இருந்தது. ஸோ பொதுவாக இந்த மாதிரியான டைலாக்ஸ்லாம் வந்து சமுத்திரக்கனி படத்துல மட்டும்தான் இருக்கும். அப்படியே வார்த்தையாலே ஊசி அடித்து குத்துவார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து படம் ஃபுல்லாகவே டைலாக்ஸ்க்கு வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் ஆஸ் யூஸ்வல் மியூசிக் வந்து ஒரு அல்டிமேட், ஒரு ஒரு சஸ்பென்ஸ்க்கு எந்த அளவுக்கு மியூசிக் வேணுமோ அந்த அளவுக்கு பயங்கரமான மியூசிக் வந்து கொடுத்துருக்காரு நம்மளோட மியூசிக் டைரக்டர். ஸோ ஒரு யங் டீம் ஒரு ஒரு புது கண்டக்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம முன்னாடி வச்சிருக்காங்க. ஸோ படம் எந்த வகையிலுமே லேகே இல்லை. ஸோ அங்கங்கே குவாலிட்டியில் மட்டும்தான், ஏன்னா ஒரு புது படம் எடுக்கிறாங்க குவாலிட்டி வைஸ் நமக்கே தெரியும். ஆஸ் யூஸ்வல் கொஞ்சம் வந்து அங்கங்கே குவாலிட்டியில் வந்து சொதப்பி இருந்தாங்க. பட் ஓகே, கண்டென்ட் நல்லா இருக்குன்னும் போது குவாலிட்டி அவன்டா எதிர்பார்ப்பா, நான் பாத்துக்கிறேடா அப்படின்னு நீங்க பாப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த படம் இது இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. தியேட்டர்ல போய் விசிட் பண்ணி உங்களோட கருத்துக்களை நம்ம ஷோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன் தட் பை ஃப்ரம் மூவி ஜெய்சூர்யா. டாடா, பை பை, டேக் கேர்.